நாட்டில் கொரோனா பெருந்தொற்று நோயால் பாதிப்படைந்தவர்களின் எண்ணிக்கை 70 லட்சத்தை கடந்துள்ளது. கடந்த 13 நாட்களில் மட்டும் 10 லட்சம் பேர் நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்கள் விகிதம் 86.17% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 89,154 பேர் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதனையடுத்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 60,77,976 அதிகரித்துள்ளது. 918 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 108,334 உயர்ந்துள்ளது. தற்போது 867,496 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,222 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பினர். புதிதாக 5,242 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் மட்டும் 1,272 பேருக்கும் கோயம்புத்தூரில் 392 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மொத்த பாதிப்பு 651,370 உயர்ந்துள்ளது. இதில் 597,033 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் நேற்று 67 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 10,187 அதிகரித்துள்ளது. தற்போது 44,150 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,74,75,839 அதிகரித்துள்ளது. 2,81,17,060 பேர் குணமடைந்துள்ளனர். 10,77,594 பேர் உயிரிழந்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.